என்னடா அர்ஜெண்டா வர சொன்ன? என்ன விஷயம்? டேய் என்னடா இது? பைக் புதுசா இருக்கு. எப்படா வாங்குன? இது எனக்காக வாங்குனதுலடா, உனக்காக வாங்குனது. எது? எனக்காகவா? ஆமா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற, இப்படி மொக்க பைக்ல போவா? இந்தா. டேய் எதுக்குடா புது பைக்லாம்? பின்ன நாளைக்கு நீ ஐஏஎஸ் ஆயிட்டேன்னா என்ன கண்டுக்காம விட்ட கூடாதுல, அதுக்கு தாண்டா இது. எப்பறா கண்டுக்காம இருப்பேன், நீ ஃப்ரெண்டுடா. விட மாட்டதா? இருந்தாலும் ஏன் பங்கு ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு தாண்டா வாங்கி கொடுத்தேன். டேய் உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? ஆமா, அந்த ஆள் வாங்கி கொடுத்தா மறுபல வைப்பாரு. ஏன்டா, நானே பக்கத்து வீரன்ட்ட ஒரு வாரம் ஓசிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், அது உனக்காக. சரி இந்த பைக் என்ன பண்றது அப்போ? இதெல்லாம் ஒரு பைக்காடா, காயிலாங்கல்ல போட்ட கூட இவனு வாங்க மாட்டான்டா. அதை நான் பாத்துக்கிற விடு, வெற்றியோடு திரும்பிவா. தேங்க்ஸ்டா. டேய் கதிர், உன்னை எங்கெல்லாம்டா தேர்றது? என்னாச்சுடா? என்ட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற, இதெல்லாம் ஒரு சட்டையாடா? இதுக்கு என்னடா குறைச்சலு? டேய் நீ என் கூட வா. எங்கடா வான் சொல்றல, வாடா. சரி வா போலாம். டேய் இறங்க வேண்டாம். டேய் யார் விடுறது? நீ பாடு கூட்டு வர. டேய் இந்த ஏரியால எந்த வீடா இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி தான், இது நம்ம அண்ணன் வீடு தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தா இந்த சட்டையை மாத்திட்டு போ. டேய் பிராண்டட் ஷர்ட் போல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சட்டை நல்லா இருக்குல்ல, போய் ட்ரை பண்ணிட்டு போ. நல்லா இருக்கு. டேய் போடா, மாத்திட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இப்படி போனாதான் கலெக்டருக்கு கெத்தே. டேய் நான் இன்னும் கலெக்டர் ஆகலடா. எக்ஸாம் எழுதுனா ஆயிடுவல. சரி வா போலாம். நான் குல்பான வயிறு பெருத்தினே போதே. சரிடா நான் கிளம்புறேன். மாப்பிள்ளைக்கு சட்டை எப்படி இருக்கு? ஆமா, எதுக்கு நீ உனக்கு சட்டை வாங்கி கொடுத்த? நீ எதுக்காக பைக் கொடுத்தியோ அதுக்காக தான் நான் சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பாய்டா. டேய் எவனோ காரை கொடுத்து கரெக்ட் பண்ண வந்துட்டான் டோய். டேய் நம்ம சௌமியாடா. ஹாய் சௌமியா. ஹாய். ஹாய். புது பைக்கு, புது ஷர்ட், கலக்கற கதை. என்ன என்ன பார்க்க கிளம்பிட்டியா? முகத்தை திருப்பிக்கிட்ட என்ன வெக்கமா? எனக்கு டைம் ஆயிட்டு கிளம்பு. அவ்வளவு அவசரமா சார் எங்க போறீங்க? சௌமியா உனக்கு மேட்ரே தெரியாதா? நம்ம கதிர் எக்ஸாம் எழுத போறான். ஓ அப்படியா? கலெக்டர் சார் சொல்லவே இல்ல. வெயிட், ஆல் தி பெஸ்ட். வாங்க மாட்டியே? இதெல்லாம் நீ செய்யணும், நான் செய்யறேன், ஆனாலும் வாங்க மாட்டேங்கிற. ஓகே. இதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது.
ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஐ அம் ஹாப்பி. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா கலெக்டர் ஆயிடுங்க கலெக்டர் சார். ம், பைடா. பை. பைடா. சௌமியா, பைக்கை நீயே கொடுத்துருக்கலாம்ல, ஏன்டா கொடுத்து எதுக்கு கொடுக்க சொன்ன? ஓ, பைக்கும் அவ தான் கொடுத்தாளா? ஓ, அப்போ சட்டையும் சௌமியா கொடுத்ததானா? ஆமாண்டா. நீ அவன் ஃப்ரெண்டு தானே, நீயே கொடுத்துருக்கலாம்ல. டேய், நீங்க தானே எனக்கு ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டு இல்ல. அப்புறம் அதுக்கும் மேல? அதுக்கும் மேலையா? ஓ, சௌமியா பேர் பின்னாடி கலெக்டர் பேர் வரணும்னு ஆசைப்படுறா போல. நடக்கட்டும் நடக்கட்டும். சரிடா, நான் கிளம்புறேன். பாய். சரி ஓகே சௌமியா. பாய் சௌமியா. பாய். வாடா கூட. அண்ணா, வண்டி யூட்டர் எடுங்க. கட்டிக்கப்பற பொண்ணு திவ்யா இருக்குல்ல, அதை விட அவனுக்கு சத்யா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அவன் சொன்னானே, திவ்யாவை விட சத்யாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். சத்யா தான் கேரக்டர்ல பெஸ்ட்டு, ஹெல்ப் பண்றதுல பெஸ்ட்டு, அதுல பெஸ்ட், இதுல பெஸ்ட்னு சொன்னான். குள்ள போதும் அமுல் பேபிக்கு திவ்யாக்கா விட சத்யா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அமுல் பேபியும் நிச்சயமானதை சத்யாட்ட மறைக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அமுல் பேபிக்கும் சத்யாவுக்கும் டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அவரும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்துட்டு போறாரு. அது அவங்க வீட்டில் கம்பல் பண்ணியிருக்கலாம், அதனால ஒத்துக்கி நின்றுருக்கலாம். இல்லையே, அன்னைக்கு திவ்யாக்கா கிட்ட அவங்க வீட்டில் வச்சு பேசினதை பார்த்தா கம்பல் பண்ணி பேசின மாதிரி தெரியலையே. ஏய் விடுங்கடா, எதுக்கு நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கணும்? சத்யாவை அமுல விட்டு லவ் சொல்ல சொல்லுவோம். டேய், மூஞ்சில் சமீர் அமுல் பேபி எதா சொல்லிட்டாருன்னா சத்யாவால் அது தாங்க முடியாதுடா. அமுல் பேபி பேசுகிறாள்லாம் கிடையாது, எப்படியும் சாஃப்டாக தான் டீல் பண்ணுவேன் இந்த விஷயத்தை. உள்ள போதும் சொன்ன மாதிரி
அவருக்கு உண்மையிலேயே திவ்யாக்கா விட சத்யா தான் பிடிச்சிருந்துச்சுன்னா சத்யா லவ் சொன்னதும் அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். பதில் சொல்ல தயங்குவார். அப்படி ஒரு மனசில் எதுவும் இல்லைன்னா அவருக்கு நிச்சயத்தை உடச்சி விட்டுருவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு நம்ம அடுத்து பிளான் பண்ணோம். சத்யா அதுக்கு ஒத்துக்கணுமே. என்னத்தடா ஒத்துக்கணும்? நீ என்ன சொல்றன்னு பாப்போம். டேய் அடி வாங்க போறீங்க. இத்ததா பேசினீங்களா? நேத்து அவ்வளவு தெளிவா சொன்னல. ஆமா நீ சொன்ன. நீ என்ன சொன்ன நான் சொல்லவா? அட டேய் நாம நிலா மேல ஆசைப்படலாம், ஆனா அந்த நிலாவும் நம்ம மேல ஆசைப்படும் நினைக்கிறது தப்புடா. அதான சொன்ன. டேய் நான் எப்படியா சொன்ன? கிட்டத்தட்ட இப்படிதான் சொன்ன. ஆசைப்பட்டாச்சு தூவடையன்னு போயிடலாம் சத்யா. முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீ எங்களுக்கு சொல்லியிருக்க. டேய் அதுவும் எனக்கு சரி வராதுரா. என்ன சரி வராது? நீ என்ன சொல்ல வர? நீ அவங்க வீட்டில் எதிர்பார்க்குற மாதிரி அடக்கொடக்கமா இல்லை, அவங்க பணக்காரங்க வேற. இதெல்லாம் நீ சொன்ன இருந்துட்டு போட்டுமே. காதலுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வேணான்ற போது அதில் இதுவும் அடிபட்டு போயிடாதா? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான் தானே மேட்ரு. பிடிச்சிருக்குன்னா அதுக்கு மேலே எல்லாமே அதுவாக நடக்கும். ஊரில் லவ் பண்ணுற யார் யாருக்கோ நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, உனக்கு பண்ணுறத கஷ்டமாக போயிருப்பது. நீ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லு சத்யா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் ஃபர்ஸ்ட் எனக்கே அவங்க சத்யா சும்மா லவ் பண்ண நல்லா சொல்லாத, நாங்க யாரும் நம்ப மாட்டோம். இங்க பார். நீ அவர் பார்க்குற பார்வையை பாரு. அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தமே நீ எப்படி இருந்த பாரு, அப்படியே கண்ணில் காதல் பூந்து விளையாடுதுல. பணமாண்டா அவங்களுக்கு கால் பண்ணுறான். இருங்கடா. என்ன டேய் சொல்லி அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்டா. இங்க பாரு அவருக்கு மேல டிங்க் இருக்கு, அதனால நீ எதுக்கும் பயப்படானா? டேய் இருக்குதுன்னா அவன் தானடா ஃபர்ஸ்ட் சொல்லணும். கேரக்டர் மாறில இருக்கு. நீ தைரியமா இருக்க, அவரு பயந்தாங்கோலியா இருக்காரு. இங்க நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். அவர் தான் சொல்லுவார் நம்ம வெயிட் பண்ணணும். அது இந்த ஜென்மத்தில் முடியாது. அது இல்லடா, இல்லை அக்கா வர என்ன சுமார் சத்யா
சும்மா அக்கா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கா சொல்ல வேணாம்னு சொல்றதுக்கு அக்கா அதை காரணம் சொன்னா இல்ல இல்ல உங்க அக்கா கல்யாணம் தொட்டு உங்க லவ் சொல்றதுனால தயவு தாயிட போதான் போதாது அத முடி வைக்க கூடாது கோலைக்கு காதல் என்ன உமைக்கு பாடல் என்ன ஓ அவளுக்கு கால் பண்ண கால் பண்ண சத்யா சரி எஸ் எங்க இருக்கிற எங்க நான் உன்னை அர்ஜென்ட்டா பாக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எங்க நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் நீங்க ஒர்க் ஷாப்ல தானே இருக்கீங்க ஆமா ஆமா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் அங்க இருப்பேன் ஆ சரி சரிங்க என்னடா முக்கியமான விஷயம் நான் திவ்யா கணக்கு நிச்சயமான விஷயத்த சொல்ல போறேன் ஏன்டா முடியலடா தேவலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு நேத்துலாம் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் எப்படிலாம் இல்லாண்ணும் அதான்டா சொல்லிடலான் இருக்கேன் இப்ப சொல்ல போறத முதல்ல சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லாம கஷ்டப்பட்ட முதலே சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லியிருந்தா திவ்யாவுக்கு சத்யாவை பிடிக்கலன்றதையும் சொல்லியிருக்கணும் பாவுண்டா சத்யாவுக்கு சங்கடமா இருக்கும் தான் நான் சொல்லலை இப்பவும் அதானடா இப்போ வேற வழி இல்லையடா ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் சத்யா எல்லா விஷயத்துலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா மாப்ள இவ்வளோ பிரச்சனை நடந்தோம் நீ ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்குடா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு என்ன சத்யா இல்ல அவன் இங்கதான் வரானோ என்ன சத்யா அமுல் வர சொல்லிட்டோம் எப்படி லவ் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படியே உள்ளுக்குள்ள மனசு பக்கு பக்குன்னு ஆச்சுக்குமே
உடம்புல ஒரு நடுக்கம் வருதா? லைட்டா காத்துல அடிக்கிற மாதிரி கூட இருக்குமே.